ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் பாஸ்கரன், ஓம் சாந்தி ஓமோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலான படம் தான். யூஷுவலான பேய் படங்கள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லைவாக ட்ரை பண்ணியிருக்கோம். மிரட்டலான கேமரா ஆங்கிள்ஸ் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் மென்ஷன் பண்ணோன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கு. அதாவது ஒரு 100 feet ஒரு பஸ் உருண்டு விழுந்தால் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து எப்படி என்ன ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து லைவாக ஷூட் பண்ணியிருக்கு. ஒரு 15 days கண்டினியூஸாக ஷூட் பண்ணோம். ஒரு 5 cameras வச்சு எல்லாமே இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ஹை ஸ்பீடில். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் தான் படத்துக்கு. இந்த போர்ஷன் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இந்த படத்தில் மொத்தம் 5 songs டிஃப்ரெண்ட் விஷுவல் வெரைட்டியில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக ஒரு சாங் பற்றி சொல்லணுன்னா, ஒரு சாங் வந்து கம்போடியாவில் இருக்கிற அங்கர் வாட் அப்படின்னு ஒரு வேர்ல்டு பிக்கஸ்ட் சிவன் டெம்பிளில் இது ஷூட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்தியன் மூவிலே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஷூட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாலிவுட் மூவி மட்டும் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த இந்தியன் மூவி இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விஷுவலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மற்ற சாங்ஸ் வந்து ஒன்று வந்து சிங்கப்பூரில், மீதி இருக்க சாங்ஸ் வந்து திருச்சியில், ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி போர்ஷன்ஸில் விஷுவல் வெரைட்டியாக அது கொடுத்துருக்கோம். டெஃபினட்டாக அந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி இந்த படம் வந்து யூஸ்வலாக பேய் படங்களில் வர மிரட்டல் மாதிரி கேமரா ஆங்கிள்ஸு வேறு மாதிரி லைட்டிங் அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு நார்மலான ஒரு கேண்டிடாக இருந்தால் அதுலேயே எப்படி ஒரு பேய் படத்தை கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு என்னோடய விஷஸ். தேங்க்யூ.